அடுத்ததா மாரி செல்வராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சார், பிளீஸ் ஜாயின் அஸ். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நிச்சயமாக இந்த நாளில் இந்த மேடையில் நான் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். தனுஷ் சார் பேசிக்கிட்டே இருக்கலாம் அவரை பற்றி. அவர் இந்த கேப்டன் லுக் மில்லர் லுக்கெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயமாக இருக்குது. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. சார் வந்து ராக்கி ரிலீஸ் ஆகும் முன்னே சொல்லிட்டேன், அருண் கூட கர்ணன் பண்ணும்போது அருண் கூட படம் பண்ணுறேன்ட்டு. எனக்கு பயங்கர ஷாக்கு. என்ன ஷாக்கு அப்படின்னா, இப்போ நான் வந்து நானும் கர்ணனில் பசியோடு போட்டு வேலை வாங்கினேன். ஆனால் அவர் கேப்டன் மில்லர் பார்க்கும்போது அவர் வேட்டையாடி இருக்காரு. ரொம்ப பொறாமையாக இருக்குது எனக்கு. இப்படி ஒரு இறையை நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். ஏன்னா கண்டிப்பாக நான் கர்ணனில் உங்களை பசியோடு தான் வச்சிருந்தேன்னு எனக்கு தெரியும். போதும் சார், வேணாம் சார், சண்டைப்பட வேண்டாம் சார் சொல்லி தனுஷ் சார் சொன்னாங்கிட்ட. சார் சூப்பராக வந்திருக்கு அப்படின்னாரு. அவ்வளோ பெரிய ஒர்க்கு எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. கன்னட சூப்பர் ஸ்டார் சிவானா சார் இருக்காங்க, தலைவர் இருக்காப்புல. பரியர் மெமால் பாத்திரத்துலேருந்து ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருப்பாப்புல. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி தனுஷ் சார் இந்த படத்தை அவ்வளோ நம்புகிறாரு, அவ்வளோ பிலீவ் பண்ணி முதல்லிருந்து இந்த படத்தை நம்புகிறாரு. நிச்சயமாக கேப்டன் மில்லர் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். அதுக்கு பின்னாடி தனுஷ் சார் கூட நான் எல்லா படத்தையும் தாண்டக்கூடிய ஒரு படத்தை பண்ணுன்னு போராடுவேன். நன்றி, நன்றி சார்.